வணக்கம், நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை உண்டு. அதாவது நான் சொல்கிறது, சமீபத்தில் ஒரு 15-20 வருஷத்தில் ரஜினி படங்கள் எதுவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போனது கிடையாது. ஏன்னா கூட்டம், டிக்கெட் கிடைக்காது, ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணேன். பட் ஆரம்ப காலத்தில் நிறைய அவரோட படங்கள்லாம் நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ போயிருக்கேன். அப்போல்லாம் நான் சொல்கிறது 80s 90s, அதெல்லாம் இந்த படம் வந்து நான் எப்படியாவது ஃபஸ்ட்டு டே பார்க்கணும்னு நான் மனசில் நினச்சிருந்தேன். பட் டிக்கெட் கிடைக்கல. ஃபார்ச்சுனேட்லி நேற்றுக்கு எதேர்ச்சியாக என்னுடைய நண்பர் திரு மாலோலர்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஏஜிஎஸில் எங்கிட்ட டிக்கெட் இருக்குது, அதுவும் பாக்ஸில் டிக்கெட்டு, வரீங்களா? பட் ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்குன்னு. சார் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னேன். ஸோ இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அங்கே பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன் ஏஜிஎஸ்க்கு. அதாவது கதைன்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஜெயிலர், ரிட்டையர் ஆன ஜெயிலர், நேர்மையானவர், பட் அதே சமயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருந்தவர். அப்படிப்பட்ட அவர் ஆசாமி ரிட்டையர் ஆகிட்டு தன் பையனோட, பேரனோட, அதுக்கப்புறம் ஒய்ஃபு, மருமக, ஒரு பீஸ்ஃபுல் லைஃபு, ரிட்டையர் ஆகிட்டு செட்டில் ஆகிருப்பார். அவரோட பையன் போலீஸ் ஆஃபீஸர். அவன் அப்பா சொல்லி கொடுத்தபடி நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவரை வந்து பழிவாங்கிறதுக்காக வில்லன் கேங்கு துரத்துறது. யாருன்னா அவங்க வந்து சிலையெல்லாம் திருடுறவங்க. அவங்களோட ஆள் ஒருத்தரை இவங்க ரஜினி சாரோட பையன் வந்து போட்டு தள்ளுவான். அதனால் என்னாகும், அவன் வந்து இவரை கடத்தின்னு போயிடுவான் ரஜினி சார் பையனை. உடனே ரஜினி என்ன பண்ணுவார், நேராக அங்கே போய் அவன் பையனை கடத்தின்னு போனோடனே இவர் கொண்டுடுவார். அங்கே அவனை கொண்டுட்டான்னு நினச்சிட்டுருப்பார், இங்கே இவனை கொண்டுடுவார். ஸோ அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு நினச்சிட்ருப்பார். அப்போ அந்த வில்லன் ஃபோன் பண்ணுவான். அப்போ இவர் சொல்லார், தவிர நீ என் பையனை கொண்ட, நான் அவனோட ஆளை கொண்டுட்டேன், விட்டுரு, இதோடு நம்ம முடிச்சுப்போம் அப்படிம்பாரு. பட் அவன் விடமாட்டேன் அப்படிம்பான் வில்லன். ஸோ அதுலேருந்து தொடரும், அதுலேருந்து தொடர்ந்து உன் ஃபேமிலியை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவர் அப்படி எப்படி போய் அந்த வில்லனை அழிக்கிறாரு, அதுதான் ரெஸ்ட் ஆஃப் த கதை. அதுக்கு அவருக்கு உபயோகமாக இருக்கிறது அவருடைய நண்பர்கள் லைக் மோகன்லால், அதுக்கப்புறம் சிவராஜ், அதுக்கப்புறம் இந்த தெலுங்கில் ஒரு ஆக்டர் ஒருத்தர் சுனில்னு, இவங்க எல்லாம் கூட இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கதை அப்படியே மூவ் ஆகி கிளைமேக்ஸ் வரைக்கும் போகிறது. இதில் என்னென்னா, இந்த படத்தில் இது பக்காவாக நெல்சன் ஃபிலிம். கண்டிப்பாக இது ரஜினி சாருக்காக எழுதப்பட்ட ஒரு படம் அல்ல, கண்டிப்பாக அதை எல்லோரும் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். இது நெல்சனோட ஃபிலிம். அதில் ரஜினிகாந்தை ரொம்ப அழகாக அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வயசான கேரக்டர், சே ஒரு 65-70 இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக ரஜினி பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் நிறைய டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் படத்தில், அண்டு சோ மெனி கேரக்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி மோகன்லால், சிவராஜ், இந்த மாதிரி நிறைய தமன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி போர்ஷன் இருக்குது ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம்க்கு. அந்தந்த ஏரியாவில் சே ஃபார் எக்ஸாம்பிள் மோகன்லால் சார் வரும்போது கண்டிப்பாக வந்து மலையாளத்தில் அது ஒரு பெரிய ஒரு கரகோஷம் ஏற்படுத்தும். அதே மாதிரி சிவராஜ் வரும்போது ரொம்ப வைட்டல் இடத்துல சிவராஜ் வராரு, அப்போது கண்டிப்பாக அங்கே கிளாப்ஸ் வந்தே ஆகும், ஒரு ஆரவாரம் வந்தே ஆகும் கர்நாடகாவில். அந்த மாதிரி ஒரு சீன் அது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளேயை அவர் நெல்சன் வந்து ரொம்ப பிளான் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணோம், வெற்றி படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு மசாலா படம் தான் இந்த ஜெயிலர். இதில் வந்து இந்த டார்க் காமெடி நிறைய யூஸ் பண்ணிருக்கார் த்ரூ அவுட் த ஃபிலிம். அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லைக் ரஜினி அண்டு யோகி பாபு பேசும்போதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் ரொம்ப நல்லா சினிமாவில், அதாவது ஒரு டென்ஸ் சிச்சுவேஷனில் அந்த நகைச்சுவை ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்டு ஈவன் இன்டர்வலுக்கு அப்புறம் கூட செகண்ட் ஹாஃபில் வர அந்த வில்லன்கள் கேங்கு, அவங்களோட வர காமெடி, அதெல்லாமே ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா நகைச்சுவை நல்லாவே த்ரூ அவுட் த ஃபிலிம் படத்தில் இருக்குது. ஸ்டண்ட் வந்து எக்ஸலண்ட்டு. அதாவது இதில் ஸ்டண்ட்லேயும் மறுபடியும் என்னன்னா, அவர் நெல்சன் ரொம்ப அழகாக, ரஜினி சார் ரொம்ப சிரமப்படுத்தாமல் அவரோட பார்வை, அவரோட ஆக்ஷன் ரியாக்ஷன், அந்த கண்ணாடியை தூக்குறது, அந்த ஸ்டைல்லே ரொம்ப அழகாக அவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கார் ஸ்டண்ட்டை. எஸ்பெஷலி இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மோகன்லாலோட கேங் ஃபைட் பண்ணுறாங்க, சிவராஜோட கேங் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ரஜினி வந்து ஒரு சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணுற ஒரு சூத்திரதாரி மாதிரி தான் இருக்கார். இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணால், ஆன் பண்ணால் அங்கே வந்து டமால் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூத்திரதாரியாக தான் இருக்கார். அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கதையை. அது ரொம்ப பெரிய லெவலில் அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது ரஜினிக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம, அட் த சேம் டைம் படத்துக்கும் அவரோட வேல்யூ அடிஷன், அவரோட ஃபேன்ஸுக்கு
ஜனங்களுக்கு எல்லாருக்கும் திணி போடுற அளவுக்கு அந்த ஸ்டைலை வந்து த்ரூஅவுட் த ஃபிலிம் மெயின்டைன் பண்ணிருக்காரு. இதில் முக்கியமாக ரஜினி சாரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா மோகன்லாலுக்கும் சரி, சிவராஜுக்கும் சரி, அந்த சுனிலுக்கும் சரி, அதுக்கப்புறம் யோகி பாபு, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். தனித்தனித்தனித்தனியாக எல்லோரும் ஸ்கோர் பண்ண முடியாத ஸ்கோப் கொடுத்துருக்காரு. அது டெஃபரெண்டாக ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இவ்வளோ பெரிய நடிகருக்கு அந்த மனசு வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். அதாவது நான் ஜெயிச்சா போகிறது, இந்த படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட எண்ணம் வந்து, தட் இஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். இதில் மியூசிக் வந்து அனிருத், எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது ரீ ரெக்கார்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காரு. தோ பாட்டெல்லாம் வந்து ஓகே, அது வந்து பெருசாக தப்பு சொல்ல முடியாது, ஆனால் ரீ ரெக்கார்டிங் வந்து மாஸ்டர் பீஸாக பண்ணிருக்காரு. காரணம் என்னென்னா, ஒரு மசாலா படத்துக்கு என்ன பண்ணும், ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் தியேட்டரில் ஒரு படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போடுமோ அது எல்லாமே அனுருத் வந்து அந்த மியூசிக்கெலாம் அவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்காரு. ரொம்ப கிக்காக இருக்குது படத்தோடு பார்க்கும்போது அந்த மியூசிக்கெல்லாம். அண்ட் ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும் சரி, அவங்க மருமகளாக வரவங்களாகட்டும், அந்த குழந்தை, அவள் பையனாக நடித்தவ, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வில்லன், ஒரு மலையாள வில்லன் ஒருத்தர், அவர் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கார் லுங்கி கட்டிட்டு, பெருசாக எங்கேயும் ட்ராவல் பண்ணல வரல, ஆனால் அந்த ஒரு இடத்துல இவ்வளோ தூரம் தெரியும் போதே அவர் அந்த டெரரை காமிச்சிட்ருக்காரு. மோகன்லால் வர சீன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இத்தனை நாள் ரஜினியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகாக இந்த படத்தில் நண்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருக்காரு, ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர். அதே மாதிரி சிவராஜ், சிவராஜுக்கும் ரஜினி சாருக்கும் பெரிய பழக்கம் இருந்திருக்கணும். அதை நெல்சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் படத்தோட சக்ஸஸுக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்டாக இருந்தது. அதெல்லாம் ஆக்சுவலாக என்னென்னா, சி இத்தனை வருஷம் நாம் வந்து ரஜினி சாரை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் அபூர்வாங்கள்லேருந்து ரஜினி சாரை பார்த்துட்ருக்கேன். அவரோட தப்பு தாளங்கள், அவர்கள் அதெல்லாம் மேடாக ஒரு படத்தை 8 தடவை 9 தடவை நான் பார்த்துவேன். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல், அவரோட நடிப்பு, அவரோட அந்த சினிமாவில் ஒரு அந்த ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் அவரோட டேலண்ட் எல்லாத்தையுமே அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த வயசுலேயும் அவர் அது எதையுமே விட்டு கொடுக்கல இந்த படத்தில். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அதை கொண்டு வந்திருக்கார். ரஜினி மேஜிக் அப்படின்னு சொல்லுவோமே, அதை தத்ரூபமாக இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு ரஜினி மேஜிக்கு. டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எழுந்திருந்து கை தட்டி ஆரவாரமாக சத்தம் போடுறாங்க. அப்படி நான் இது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இதெல்லாம் 80s பார்த்துருக்கேன், பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரஜினிக்கு வந்து தியேட்டரில் இப்படி ஒரு மாஸு சத்தம் போடுறதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதாவது இந்த படத்தை வந்து விமர்சனமே பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமான படம். இதை வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது சுமாராக இருக்கலாம், அது பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கே இது வந்து அருகது கிடையாது. இது அதெல்லாம் மீறின ஒரு படம். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு தீபாவளி மாதிரி, ஒரு பொங்கல் மாதிரி, ஒரு 63 மாதிரி, அந்த மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். அந்த விதத்தில் நான் இன்றைக்கி வந்து கிளம்பி அங்கே போனோன்னே எனக்கு நிஜமாகவே இன்றைக்கி ஒரு நியூ இயரா, இன்றைக்கி என்ன தீபாவளியா, இன்றைக்கி என்ன பொங்கலா அப்படிங்கிற மாதிரி அந்த தியேட்டர் வாசலில் ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ஒவ்வொருத்தர் முகத்துலையும் அப்படி ஒரு சந்தோஷம் இந்த படம் பார்க்க வரதுக்கு. அதாவது டிஃப்ரெண்ட்டாக அவங்களாம் வந்து படம் எப்படி இருந்தாலும் எனக்கு ரஜினி பிடிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபேன்ஸு, இதை இத்தனை வருஷமாக ஒருத்தர் கட்டி காப்பாற்றணுன்னா நிஜமாகவே சூப்பர் ஸ்டார், நோ டவுட். ஏன் அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோன்னா, இதான் ஒரு மனுஷன் ஒரு 45-50 வருஷம் கன்சிக்யூட்டிவாக கன்சிஸ்டண்ட்டாக தன்னோட ஃபேன் பேஸை மெயின்டைன் பண்ண முடியும்னா, தட் இஸ் சம்திங் ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து இம்பாசிபிள். ஏன்னா 3-4 ஜென்ரேஷன் தாண்டி அவர் வந்து இந்த ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிருக்காரு. அதுதான் ரஜினி மேஜிக்ங்கிறது. ஸோ கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும், பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆகும். ஏன்னா யாருக்குமே இது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இந்த படத்தை. ஏன்னா ஒரு பக்கா மசாலா கொடுத்துருக்கார் நெல்சன், ரொம்ப பிளான் பண்ணி வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணி ரஜினி அணுவணுவாக ரசித்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இந்த படத்தை பண்ணிருக்காரு. அந்த விதத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்து. ஸோ எல்லாரோடு சேர்ந்து நானும் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை பயங்கரமாக ரசித்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல டைலாக்ஸே காதில் விழலை, அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கத்திட்டுருக்காங்க. பட் அதையும் மீறி அந்த ஃபெஸ்டிவல் சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது கிடச்சிது. தேங்க்யூ வெரி மச். ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் மை ரிவ்யூ. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. முடிஞ்சால் இந்த எபிசோடை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ வெரி மச்.